இவ்வளவு பேசக்கூடிய நீங்க, இவ்வளவு அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய நீங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து திருமாவளவனை வீழ்த்துவது என்பது இது அப்பட்டமான ஒரு மிக மிக ஒரு மலிவான தாக்குதல். ஒவ்வொரு பழைய சமுதாயத்திற்குள்ளும் ஒரு புதிய சமுதாயம் கரு கொண்டிருக்கும். அந்த கரு கொண்டிருந்த அந்த புதிய சமுதாயம் தன்னை பிரசவித்துக் கொள்வதற்கு அங்கே மருத்துவ தாதியாக இருந்தது ஒரு வன்முறையே. இந்த நாட்டுடைய வரலாறு என்பதே, இந்திய வரலாறு என்பதே பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்குமான போராட்ட வரலாறு. இப்ப பிரச்சனை வந்திருக்கு, வீட்டு முன்னாடி நிற்கிறார், வீட்டை கடப்பாறப்பட்டு உடைப்பதற்காக பல பேர் படையெடுத்து வருகிறார்கள், நான் முன்னாடி நிற்கிறேன், என்னை தாண்டி முடிஞ்சா உடைச்சுப்பார். ஒரு ஊரை எரிக்கும் போது எல்லாரும் அமைதியா இருக்கணுமா? ஒரு ஊரை சூறையாடும் போது எல்லாரும் அமைதியா இருக்கணுமா? ஒரு ஆக்சனுக்கு ரியாக்சன் இருக்குமா இல்லையா? வணக்கம் நண்பர்களே, நம்முடைய அப்பளங்களை பற்றி நிகழ்கால அரசியல் சூழலை பற்றி தொடர்ச்சியாக பேசிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நிகழ்கால அரசியல் சூழலை பற்றி நம்ம விவாதிப்பதற்காக முன்னாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அவர்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது. அவர்கிட்ட கேள்வி தொடர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். இப்ப சமீப காலங்களாக திருமாவளவன் அவர்கள் இந்தியா முழுவதுமே ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கிறார். யாரும் எந்த அரசியல் கட்சியும் மறுக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி, அதை சார்ந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன அமைப்புகள், அந்த அமைப்புகளுடைய தலைவர்கள் தொடர்ச்சியாக திருமாவளவனை சீண்டுவதும் அவதூறு பேசுவதுமாகவே இருக்கிறதை எப்படி பார்க்கணும்? இந்தியா என்பது 1000 ஆண்டுகளுக்கு மேலே இந்துத்துவ ஒரு பாசிச கொள்கையால், அந்த பாசிச கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசர்களால், பிறகு அரசியல் கட்சிகளால் இன்றைய வரை இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான மக்களை அடிமைகளாகவும், ஏழைகளாகவும், அறியாத மக்களாகவும், எந்த அரசியல் உரிமையற்ற மக்களாகவும், இந்திய பொருளாதாரத்தை எல்லா வகையிலும் நுகரக்கூடிய மக்களாகவும், அதே நேரத்தில் இந்திய பொருளாதார உற்பத்திக்கு மூலமாக உழைக்கக்கூடிய மக்களாகவும் இன்றைய வரை இருக்கிறார்கள். இதில் ஒரு மாற்றம் வேண்டும் என்பதுதான் அடக்கப்பட்ட மக்களினுடைய குரலாக ஒலித்து கொண்டிருக்கிறது. இது 1000 ஆண்டுகால குரல். இதை அவ்வப்போது பல தலைவர்கள் தலைமை தாங்கி இந்த உரிமை குரலுக்கு வழிகாணுவதற்காக முயற்சி செய்தார்கள். பண்டிதர் அயோத்திதாசருக்கு முன்பே பலர் முயற்சி செய்திருக்கலாம். அதில் நமக்கு வரலாற்று ரீதியாக முழு சான்றுகள் கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு. அந்த வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்பட்டது. அதன் பிறகு இரட்டவேலை சீனிவாசன், எம்ஜி ராஜா போன்றவர்கள், ஒரு அகில இந்திய அளவிலேயே அம்பேத்கர் போன்ற ஒரு மாமேத தலைவர்களெல்லாம் அந்த இந்துத்துவ அந்த பாசிச கொள்கையை எதிர்த்து போரிட்டு வந்த ஒரு மிகப்பெரிய போராளிகள். அதில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டது. அந்த வெற்றிடத்தை மீண்டும் நிரப்புவதிலே திருமாவளவன் போன்றவர்கள் பங்காற்றினார்கள். அப்போ ஒரு பாசிச ஆட்சிக்கு எதிராக, ஒரு சனாதன ஆட்சிக்கு எதிராக, ஒரு சாதியத்தை பாதுகாக்கின்ற ஆட்சிக்கு எதிராக, தீண்டாமையை இன்றைக்கும் வலுவாக நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு ஆட்சிக்கு எதிராக, இந்திய பரப்பளவெல்லாம் 1%, 2% மக்களுக்கு உரியதாகவே இருக்கிறதே, அது அனைத்து மக்களுக்கும் அது செல்ல வேண்டும் என்ற இந்த முழக்கத்தின் அடிப்படையில் ஒரு புதிய தலைமையாக, இந்திய அளவிலே பார்க்கப்படுகின்ற தலைமையாக இன்றைக்கு திருமாவளவன் இருக்கிறார். அதனால் ஆதிக்க சக்தியாக இருக்கக்கூடிய அந்த இந்துத்துவ சக்திகள் அவர்களை எதிர்க்கக்கூடிய திருமாவளவனை எதிர்ப்பது ஆச்சரியம் அல்ல. இவங்க ஒரு பக்கம் எதிர்த்தாலுமே தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் எதிர்க்கிறார். தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களும், இல்லை, தமிழ் தேசம் பேசக்கூடியவர்களும் ஒரு முதலாளித்துவ தமிழ் முதலாளித்துவவாதிகள். தமிழ் முதலாளித்துவவாதிகளும் ஒரு இந்துத்துவவாதிகள் தான். எனவே பிஜேபியை எதிர்ப்பதிலும் இவர்கள் எதிர்ப்பதிலும் ஆச்சரியமில்லை. இவர்களெல்லாம் பழைய இந்த சமூக அமைப்பு அப்படியே தொடர வேண்டும் என்று நினைப்பவர்கள். இந்த பழைய சமூக அமைப்பை தகர்க்க வேண்டும் என்பதுதான் திருமாவளவன் போன்றவருடைய புதிய முயற்சி, புதிய தலைமை. எனவே அந்த தலைமையை என் போன்றவர்கள் ஆதரிப்பதும், இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களும் தன்னுடைய ஆதரவை செலுத்தி அந்த பாசிச கூட்டத்தினுடைய கொடுமைக்கு முடிவு கட்ட வேண்டும். அந்த முடிவை எடுப்பதற்கு தலைமை தாங்கக்கூடிய அந்த திருமாவளவனை அவர்கள் எதிர்ப்பது சாதாரணமாக
ஆன விஷயம்தான். அது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அல்ல. இப்போ தடா பெரியசாமி தொடர்ந்து இந்த பெண்களுடைய இஷ்யூல திருமாவளவன் அவர்கள் ரொம்ப வீக்கானவர். நான்லாம் அந்த பந்தயத்தில் உட்காந்துருக்கேன், நிறைய சொல்லவே முடியாது, அந்த அளவுக்குலாம் சேட்டைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பொதுமேடைகளிலும் பல பேட்டிகளிலும் பேசுகிறேன். நான் அந்த இயக்கத்தினுடைய அரசியல் குழு தலைவராக இருக்கும்போது என்னை விட அவரிடம் நெருக்கமாக இருந்தவர்கள் இல்லை. அந்தளவுக்கு என்னோடு நெருக்கமாக இருந்தவர். நான் எந்த கட்டத்திலையும் அப்படி ஒரு குற்றச்சாட்டையும் அப்படி ஒரு பஞ்சாயத்தையும் நான் பார்த்ததே கிடையாது. அதற்கு அடுத்தது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து திருமாவளவனை வீழ்த்துவது என்பது, இது அப்பட்டமான ஒரு மிக மிக ஒரு மலிவான தாக்குதல், ஒரு மலிவான கருத்தை கொண்டு தாக்குவது. திருமாவளவனை விமர்சிக்க வேண்டும், திருமாவளவனுடைய அரசியலை வீழ்த்த வேண்டும் என்றால் திருமாவளவனுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் சித்தாந்தம் தத்துவம் அவருடைய செயல் திட்டங்கள் அரசியல் திட்டங்கள் அதை வீழ்த்துவதற்கு ஒரு மாற்றான அதை விட சிறந்த ஒரு அரசியல் கொள்கையால் வீழ்த்தினால் அதுதான் சிறந்த அரசியல்வாதிகளுக்கு சிறந்த பண்பு. அந்த தகுதி இல்லாத காரணத்தால் இந்த மலிவான இந்த தாக்குதலுக்கு இந்த மலிவான கருத்துக்களை பெரியசாமி போன்றவர்கள் தேடி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாகவே இப்படி பேசுகிறார்கள் என்றால் தொடர்ச்சியாகவே அவர்கள் சரியான ஒரு அரசியல் கொள்கையில் தாக்குவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதுதான் பொருள். அவர்கள் சொல்வது ஒரு சில லாஜிக்ஸ் வந்து உண்டு பண்ணது, ஒரு சில உண்மைகளை சொல்வது போலவே இருக்குது. ஏன்னா நெத்தில ஒரு வடு இருக்கும். இல்லை, உண்மை கடவுள் உண்டு என்று ஒரு கருத்தை தொடர்ந்து சொல்கிறார்கள். கடவுள் உண்டு என்று சொல்லுவதை போலத்தான் பல கருத்துக்கள் நம்பக்கூடியதாக இருக்கிறது. ஆக நம்பக்கூடிய வகையிலே சொல்லுவது எல்லாம் உண்மையாகிடாது. நாம் ஒரு மனிதனை இந்த மாதிரி சில்லறை விஷயத்திலிருந்து பார்க்கக்கூடாது. மனிதர்களுக்கு ஒழுங்கு முக்கியம், நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் ஒரு மனிதனை மதிப்பிடுவது என்பது அந்த மனிதன் பிறந்த இடத்திலிருந்து மதிப்பிடுவது தப்பு. மனிதனை பிறவியின் அடிப்படையில் பார்ப்பது என்பது தவறு. அதற்கு மாறாக மனிதர்களை அறிவின் அடிப்படையில் அவர்களுடைய செயலின் தன்மையில் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் திருமாவளவனை பிறவியின் அடிப்படையில் பார்த்தால் ஒரு தீண்டத்தகாத சமுதாயத்திலே பிறந்தவர். அம்பேத்கரை எப்படி பார்த்தார்களோ அப்படித்தான் திருமாவளவனையும் பார்ப்பார்கள். இது இந்துத்துவ பார்வை. இந்துக்கள் பிறவியின் அடிப்படையிலேயே மனிதர்களை மதிப்பிட்டவர்கள். பார்ப்பதற்கு பிறந்த குழந்தை உயர்ந்த குழந்தை என்று மதிப்பிட்டவர்கள். பறையருக்கு பிறந்த குழந்தை ஒரு இழிவுபடுத்தப்பட்ட தேகண்ட தகாத குழந்தை என்று மதிப்பீடு செய்யப்பட்ட ஒரு கேவலமான அறிவு படைத்த பிரிவு தான் இந்துத்துவம். அந்த பார்வையில் இந்துத்துவத்தை எதிர்க்கிற முற்போக்கை கையில் எடுத்து முற்போக்கை நிலைநிறுத்த முயற்சி பண்ணுகிற சமூக ஏற்றத்தாழ்வை சமூக வர்ணபேதங்களை சாதி பேதங்களை தீண்டாமை பேதங்களை அனைவரையும் அனைத்தையும் தகர்க்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தால் அவன் இந்துக்களுக்கு எதிரானவன் தான். தேர்தலையே விரும்பாத ஒரு அமைப்பாக இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அமைப்பையே விரும்பாத ஒரு அமைப்பாக இருந்து அப்புறம் வந்து தலித்துகளுக்கான ஒரு அமைப்பாக மாறி இன்னைக்கு எல்லாருக்குமான ஒரு அரசியல் கட்சியாகவே இருக்குது. ஆனால் இன்னமும் அது பறையர்களுக்கான கட்சி தான் அப்படின்ட்டு முத்திரை குத்துவதற்கு அல்லவா, அது எப்படிப்பட்ட மனநிலையை அந்த பேசுறவங்க இருக்கிறாங்க. புத்தரையே ஒரு இழிவுபடுத்தப்பட்ட சமூகத்தினுடைய தலைவராகத்தான் இந்தியா பார்க்கிறது. கிருஷ்ணனை அனைவருக்கும் உரிய கடவுளாக சொல்கிறார்கள், ராமரை அனைவருக்கும் உரிய கடவுளாக சொல்கிறார்கள், ஈஸ்வரனை அனைவருக்கும் உரியவராக சொல்கிறார்கள். ஆனால் புத்தரை அப்படி சொல்லவில்லை. ஏனென்றால் அனைவருக்கும் உரிய கடவுளாக தலைவராக ஒரு அமானுஷ்ய கர்த்தாவாக காட்டுவது என்பதில் அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. அனைவரும் வேறு மார்க்கத்தை தேடாமல் எல்லாரும் இங்கே வாருங்கள், உங்களுக்கும் இவர்தான் கடவுள், உங்களையும் இவர்தான் காப்பாற்றுவார் என்று சொல்லி அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு தங்களுடைய தேடலை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு சதி செயல் அது. ஆனால் சமூகத்துக்கான பணியை யார் செய்கிறார்களோ அவர்களை இழிவுபடுத்த கொள்கையால் இவர்களால் முடியாது.
தலித்துகளுக்கென்று பாரம்பரியமான பௌத்த கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையில் வந்தவர்தான் அம்பேத்கர். அந்த கொள்கையை தான் திருமாவளவன் ஏற்றிருக்கிறார். எனவே அந்த கொள்கை அவர்களுக்கு எதிரான கொள்கையாக இருப்பதால் அந்த கொள்கையை பேசக்கூடியவர்களும் எதிரானவர்களாக இருப்பார்கள். நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. இந்த நாட்டுடைய வரலாறு என்பதே, இந்திய வரலாறு என்பதே பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்குமான போராட்ட வரலாறு. பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பௌத்தத்தை எதிர்ப்பார்கள். பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் சாதியை கடைபிடிக்கிறார்கள். பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் பெண்ணடிமையை கடைபிடிக்கிறார்கள். பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள்தான் சுரண்டலை ஆதரிக்கிறார்கள். ஒரு பகுதி மக்கள் உழைப்பது, இன்னொரு பகுதி மக்கள் வாழ்வது. பார்ப்பனத்தை ஏற்றுக்கொண்டவர்தான் ஊழல்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்ற தாழ்வுகளை தொடர்ந்தே இந்தியாவில் பாதுகாப்பது அவர்கள்தான். பிறவின அடிப்படையில் தான் இந்த மண்ணை மண்ணில் மதிப்பிட வேண்டும் மனிதரை என்று சொல்லி, பிறவியின் அடிப்படையில் உயர்ந்ததாக சொல்லப்பட்ட பார்ப்பனர்கள் பிரம்மாவினுடைய தலையிலே பிறந்தார், சத்திரியர் தோளிலே பிறந்தார், வைசியர் தொடையிலே பிறந்தார், சூத்திரன் காலிலே பிறந்தார். எனவே பிறவின் அடிப்படையிலே இப்படித்தான் கடவுள் படைத்தார். எனவே அவர்களை இந்த அடிப்படையில் தான் மதிக்க வேண்டும் என்பதுதான் பார்ப்பனிய கோட்பாடு. அந்த பார்ப்பனிய கோட்பாடை ஏற்றுக்கொள்ள முடியாது. மனிதர்கள் இயற்கையால் படைக்கப்பட்டவர்கள், எந்த பிரம்மாவும் படைக்கவில்லை என்பதுதான் அம்பேத்கர் கருத்து, புத்தர் கருத்து, தலித்துகளுடைய சிந்தனையாளர்கள் கருத்து, அதுதான் திருமாவளவனுக்கும் கருத்து. இந்த கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். இந்த கருத்தை தொடர்ந்து இவர் சொன்னார், இவரை அவர்கள் வெறுப்பார்கள். நான் கேட்கிறேன், ஏன் இந்த ஒரு எவல்யூஷன் மாற்றம் நடந்துச்சு? ஒரு ஆயுத புரட்சியை விரும்பி, கரெக்ட், இதுல ஏன் இந்த ஒரு எவல்யூஷன்? ஆயுத போராட்டத்தை நானே கம்யூனிஸ்ட் கட்சியில் 8 ஆண்டு காலம் வலியுறுத்தி மேடையில் ஏறியவன். திரும்ப விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்திலே நிறைய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, எம்எல் நக்சலைட் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பிலே நானே 8 வருஷம் மேடையில் ஆயுத போராட்ட வலியுறுத்தி பேசியவன். இந்த ஆயுத போராட்டத்தின் மூலம்தான் தீர்வு கிடைக்கும் என்று விடுதலை சிறுத்தைகளிலேயும் 8-9 வருஷம் பேசியவர். அதன் பிறகு அதனுடைய ஸ்டாண்டு மாறுது. ஏன் மாறுது, எதனால் மாறுது? ஒரு ஆயுதப்போ ஒரு ரத்தம் சிந்திதான் இந்த சமூக விடுதலை என்பதிலே ஒரு மறுபரிசீலனை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. யாருக்கு? விடுதலை சிறுத்தைகளுக்கு சரியா, அல்லது இப்படிப்பட்டவர்? ஒரு முக்கியமான நிர்வாகிங்க, நான் எங்க ஐயா சொல்லியிருக்காரு, எங்க அப்பா சொல்லியிருக்காரு, திருமாவளவனுடைய பெயருக்கு முன்னால் திருவள்ளுவனுடைய பெயர் இருக்கும். அந்த அளவுக்கு செல்வாக்கு படைத்த ஒரு நபர் தான். உலக அளவிலே இருக்கு, நான் முடிச்சிடுறேன், முடிக்கணும். நீங்க தான் செல்வாக்கு படைத்த ஒரு மனுஷங்க, நீங்க ஒரு டாமினேட்டட் சக்தியாக இருந்திருக்கிறீங்க. அப்படின்னும்போது 8 வருஷம் நீங்கள் அந்த கட்சிக்குள்ளே ஆயுத போராட்டம் வேணும்னு கேட்டிருக்கீங்க, எம்எல்ஏ இருக்கும்போதும் கேட்டிருக்கிறீங்க, விசிகால வந்தும் கேட்டிருக்கிறீங்க. அப்போ அங்கே எப்படி கொள்கை மாறுச்சு? மாறுறதுக்கான காரணம் யார்? மீண்டும் ஆய்வு பண்ணுகிறோம். கூட்டம் சேர்ந்து விட்டது. இப்போ ஆயுத போராட்டம் எடுப்பதா? யாரெல்லாம் ஆய்வு செய்கிறீர்கள்? யார் யாரெல்லாம் ஆய்வு செய்கிறீர்கள்? எல்லாரும், அவரு நானு எல்லாரும் சேர்ந்து தான் ஆய்வு செய்தோம். தலைவர்கள் சிந்தனை செல்வன், திருமாவளவன், திருவள்ளுவன், பெரியசாமி, ஆமா தடா பெரியசாமி, எல்லாருமே ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும். தேர்தலுக்கு போறாங்க. ஏன் தேர்தலுக்கு போறாங்க என்பதுதான் இந்த ஆய்வில் கிடைத்த ரிசல்ட். உலக மார்க்ஸ் என்ன சொல்கிறார் என்றால், ஒவ்வொரு பழைய சமுதாயத்திற்குள்ளும் ஒரு புதிய சமுதாயம் கரு கொண்டிருக்கும். அந்த கரு கொண்டிருந்த அந்த புதிய சமுதாயம் தன்னை பிரசவித்துக் கொள்வதற்கு அங்கே மருத்துவ தாதியாக இருந்தது ஒரு வன்முறையே. ஒரு வன்முறை இல்லாமலும் ஒரு சமூக மாற்றம் கிடையாது. அந்த வன்முறையின் மூலம் ஒரு சமூகம் வாழ்ந்தால் அவர்கள் புரட்சி என்று பெயர் வைத்து அழைத்தார்கள். ஆமாம், அப்படித்தான் மாறியிருக்கிறது சமூக அமைப்பு என்று மார்க்ஸ் தன்னுடைய தியரியிலே சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த வன்முறையை கட்டவிழ்த்து விட்டவர்கள் யார்? அது சமூக அமைப்பில் நடக்குது, அது இந்தியாவில் நடக்கலை. அந்த புரட்சி, நான் இப்போ அதுக்கு வர்றேன், அது ஐரோப்பா கண்டத்தில் அப்படி நடந்திருக்கு, மறுக்க முடியாது. ஆனால் நம்முடைய கேள்வி இங்கே எங்கே வருகிறது என்றால்,
இப்படி வன்முறையின் மூலம் மாறி ஒரு புரட்சியை கண்டார்கள் ரஷ்யாவிலே. பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் அமைந்தது. இன்னைக்கு ரஷ்யாவில் என்ன ஆட்சி நடக்குது? என்ன ஆட்சி? கேபிடலிஸ்ட். எப்படி வந்தது அது? அந்த தியரியில் இருக்கிற கோளாறு தான். உலகமெல்லாம் இரண்டாம் உலக போர்லேயே 3 கோடி பேர் செத்தார்கள். ரஷ்யாவில் மட்டும் 1.5 கோடி பேர் செத்தார்கள். சைனாவிலே புரட்சிக்கு 1000 பேர் செத்தார்கள். ஆனால் அதுவும் இன்றைக்கு முதலாளித்துவ நாடு. அப்போ வன்முறையின் மூலம் மாறிவிட்டால் மட்டும் போதாது, அங்கே புரட்சி நிற்கல. அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருக்கிற அதிகாரம் அங்கே போயிடுச்சு. ஏன் போனது? அப்போ வன்முறை என்பதை விட அறிவுக்கு முக்கியத்துவம் அங்கே கொடுக்கலங்கிறது தான் முக்கியம். அதுதான் பௌத்தம். பௌத்தத்தில் வன்முறை பின்னுக்கு தள்ளப்பட்டு அறிவு முன்னுக்கு தள்ளப்பட்டது. மார்க்சியத்தில் அறிவுக்கும் மரியாதை கொடுத்தார்கள். ஒரு கட்டத்திலே ஆயுதம் தான் முன்னுக்கு தள்ளப்பட்டது. புத்தர் மிகப்பெரிய புரட்சியை நடத்தினார். எங்க ரத்தம் சிந்தினாங்க? தியாகத்தின் மூலம் அந்த புரட்சி வந்தது. ஒரு பொது உடைமை சாம்ராஜ்யத்துக்கான அத்தனை தத்துவங்களும் பௌத்தத்திலே இருக்கிறது. பெரியாரே உலகின் முதல் பொது உடைமை இயக்கம் பௌத்த இயக்கம்னு சொல்றார், பௌத்த மதம்னு சொல்றார். அதற்காக அதை ஏற்றுக்கொண்ட அந்த புத்தர் தானே வாழ்ந்து காட்டினார். ஒரு பொது உடைமைவாதியாக வாழ்ந்து காட்டினார். அதுதான் அங்கே முக்கியம். அதுதான் வன்முறையை குறைத்தது. பிக்குகளை அப்படி வாழ வைத்தார், வாழ வேண்டும் என்று சொன்னார். இதுதான் உலகமெங்கும் ஒரு மிகப்பெரிய பௌத்தத்தை பரவியதற்கு இதுதான் காரணம். இது எப்படி அமைப்புக்குள்ள பேசப்பட்டு அரசியல் ஜனநாயகத்தில் வந்துச்சு? இல்லை, அதுதான் ஆயுத போராட்டம் என்ற பாதையை விட இன்றைக்கு இருக்கிற அமைதி வழியிலே, ஜனநாயக வழியிலே ரத்தம் சிந்தாமல் இன்றைக்கு அம்பேத்கர் எழுதிய சட்டம் எல்லாம் ஜனநாயகத்தை அடிப்படையாக வைத்தது. உலகத்திலே எந்த நாட்டிலும் அம்பேத்கர் போன்ற ஒரு சிறந்த ஜனநாயகவாதி சட்டம் எழுதப்படவில்லை. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் சட்டம் என்பது அந்த நாட்டினுடைய ஆளும் வர்க்கம் எழுதப்பட்ட சட்டம். ஆனால் இந்தியாவிலே தான் எழுதப்பட்ட சட்டம் என்பது அடக்கப்பட்ட வர்க்கத்திலிருந்து ஒருவர் வந்து எழுதப்பட்ட சட்டம். பௌத்தத்தை அடிப்படையாக ஏற்றுக்கொண்டு உலக ஜனநாயகத்தையெல்லாம் அலசி ஆராய்ந்து ஒரு அமைதி வழியிலே ரத்தம் சிந்தாமல், படுகொலைகள் நிகழாமல் ஒரு எச்சரிக்கையான சமூக பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த சட்டம். ஆனால் இந்த சட்டத்தை இன்னைக்கு இருக்கிற பிஜேபி ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு உரிய சட்டம் மனித தர்ம சட்டம். அமைப்பை பற்றி கேட்டால் நீங்க இல்லை இல்லை சரி சரி அமைப்பில் நடந்த இல்ல அமைப்பில் அதான் இல்லை இல்லை அமைப்பில் நடந்த முக்கியமான விஷயத்தை தான் இப்போ நான் சொல்றேன். அப்போ இந்த அமைதி வழியின் மூலமே நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் அமைப்பினுடைய முடிவு. ஒரு அமைப்பு என்பது ஆயுத போராட்டத்தை சொல்லிட்டு அமைதியான இல்லையே எது இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி பல இடங்களில் இல்லை இல்லை கொள்கையில் அமைதி, நடைமுறையில் அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அது எப்படி இதாக இருக்கும்? என்ன கொள்கையோ அதுதானே செயல் திட்டத்திலையும் வரும். செயலாக்கம் இல்லை, இவங்க வன்முறை செய்கிறாங்களா? அடிச்சா திருப்பி அடிக்கிறாங்கல்ல? ஆமாம், அது அடிச்சா திருப்பி அடிக்கிறது ஒரு சயின்டிஃபிக்கான ரியாக்ஷன். ஒரு செவத்துல குத்துனீங்கன்னா இந்துக்கள் அப்ப நீங்க அடிச்சா திருப்பி அடிக்காது உட்கார்ந்துருக்கு சொல்றீங்களா? நான் கேட்கிற கேள்வி, ஒரு பெண்ணு ரேப்புக்கு முயற்சி பண்ணும் போது அமைதியாவே இருக்கணுங்கிறீங்களா? வன்முறை கையாளாதே அம்பேத்கர் இல்ல, உலகத்தில் எந்த மேதைகளும் அதை மறுத்து விட முடியாது. அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் செய்திருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். திருமாவளவன் மேடைகளில் அரசியல் பக்குவத்தோடு ஒரு இந்திய நாட்டின் ஒரு அரசியல் தலைவரை போல பேசிக் கொண்டிருக்கிறார். திருமாவளவனோடு களத்தில் இருப்பவர்கள் அப்படி இருக்கிறது இல்லையே. இன்னும் அரசியல் விழிப்புணர்வோ அரசியல் பக்குவம் அடையாமல், அதை பக்குவம் உண்டு பண்ண வேண்டும் என்று உங்களை மாதிரி இருப்பவர்கள் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதில் எந்த மாறுபாடும் கிடையாது. குறைகளை இல்லை இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் மேலே இருந்து அப்படி பார்த்தா லெனினும் குற்றவாளி ஆகிடுவார்.
ஸ்டாலின் குற்றவாளி ஆயிடுவார், மாசேதன் குற்றவாளி ஆயிடுவார். இந்த முதலாளித்துவ நாடுகளாக மாறிய நாட்டுக்குரிய தலைவர்கள் எல்லாம் இப்போ பதில் சொல்லணும். இவ்வளவு பேசக்கூடிய நீங்க, இவ்வளவு அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய நீங்க, ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து? நான் அங்கே தான் இருக்கிறேன்னா வீட்டில் இல்லை, நான் வெளியில் இருக்கிறேன், அவ்வளோதான், வெளியில் இருக்கிறேன். இப்போ என்னுடைய வீட்டை அமைப்பு தொடங்கணும், அதை திரும்ப நானே நிறுத்திட்டேன், வேண்டாம்னு நானே நிறுத்திட்டேன். முரண் இல்லாத வாழ்க்கை ஏது, முரண் இல்லாத உலகம் ஏது, இரவு இல்லாத பகல் இல்லாத என்ன சொல்றேன், வீட்டை விட்டு ஒருத்த வருத்தத்தில் வெளியே போனால் அவன் வீட்டை உடைச்சிருவீங்களா, அந்த வீட்டில் இருக்கவங்கள அழிச்சிருவீங்களா, அவன் வேடிக்கை பார்க்கணுமா? அதை இப்போ நான் அவர்களை பாதுகாக்க வந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் என் பிள்ளைகளோட என் தம்பிகளோட எனக்கு என்ன கோபங்கிற பஞ்சாயத்தை நான் இப்போ பேசக்கூடாது. என்னுடைய வேலையெல்லாம் வளர்ச்சி என்பதில் பிரச்சனை இல்லைன்னு சொல்லக்கூடாது. வளர்ச்சி இருக்கு, இதை மீறி தான் வளர்ச்சி. ஆனால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி வளர்ச்சி, பிரச்சனையே இல்லாத எப்படி இருக்க முடியும்? வெளியில வந்த பிறகும் உறுதுணையா தான் இருக்கிறோம், வெளியிலிருந்து உறுதுணை. இப்ப பிரச்சனை வந்தாலும் நான் வீட்டுக்கே வந்துட்டேன். இப்ப பிரச்சனை வந்திருக்கு, வீட்டு முன்னாடி நிக்கிறேன். வீட்டை கடப்பாறப்பட்டு உடைப்பதற்காக பல பேர் படையெடுத்து வருகிறார்கள், நான் முன்னாடி நிற்கிறேன், என்னை தாண்டி முடிஞ்சால் உடைச்சிப்பார். எப்படி பெரிய பிரிவு எல்லாமே உறவை காலி பண்ணிடுமா? யார் சொன்னா? அதெல்லாம் கிடையாது. பிரிவும் உறவும் குடும்பத்திலும் மனிதர்கள்ட்ட இருக்கிற சராசரி விஷயங்கள். ஆனால் மனிதர்கள்ட்ட இருக்கிற சிறந்த பண்பு, பிரிந்தாலும் அவர்களை பாதுகாக்கிற பண்பு அந்த குடும்பத்திலே மூத்தவனுக்கு உண்டு. அந்த கடமையை நான் செய்ய வந்திருக்கேன். இப்போ இந்த நேரத்தில் என்னுடைய தம்பிகள்கிட்ட என்னுடைய பிள்ளைகள்கிட்ட ஏன் கோச்சிக்கிட்டு போகிறீங்க? அந்த பஞ்சாயத்தை பார்க்க முடியும், எதிரி படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்கான். நான் அதை தடுப்பதா, இது இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு விடையை கொடுப்பதா? திருவள்ளுவன் திடீர்னு கட்சி வந்து ஒரு பீக்கில் இருக்க நேரம் பார்ட்டி கூட மீண்டும் வருகிறேன். ஆமாம், பாதுகாக்கணும்ல. வீட்டுக்கு திரும்ப நான் வர்றேன்னு சொன்னால் எல்லாரும் முத்துக்கிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா நான் வந்து தானே வேணும்? நான் கேள்விப்பட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்துருக்க முடியுமா? எது நான் நிட்டு பேசலை, அவர்கிட்ட பேசினா 22 வருஷம் இதுக்கு என்ன இருக்குங்க? ஒரு வருத்தம் போனோம் இல்லை. இப்போ அந்த அதுக்கான என்ன பண்ணுது, திருமாவளவன் தான் அப்படின்ட்டு பேசுது இல்லை? அது இல்லை இல்லை. இப்போ நான் செய்யக்கூடிய பணி அவர்களை பாதுகாப்பது தான் என் முன்னாடி நிற்கிற பணி. இருப்பதா அதுதான் சொல்றேன். இன்றைக்கு என் முன்னாடி இருக்கிற பணி இது, என் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், நான் கட்டிய அந்த வீட்டை பாதுகாக்க வேண்டும். வீட்டை இடிப்பதையோ குடும்பத்தில் உள்ளவர்கள் மேலே சின்ன கீறல் விழுவதையோ நான் அனுமதிக்க முடியாது. நான் அந்த 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 பணியில் அந்த போரில் பாமகக்காரங்க திருமாவளவனை அவதூறு பேசிக் கொண்டிருந்தார்கள், கொலை பண்ணுவதற்கு கூட முயற்சி செய்தார்கள். எல்லாம் நடக்கும். எண்ணற்ற உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய தம்பிகள் பலியாக்கப்பட்டார்கள், அடித்து உதைக்கப்பட்டார்கள், சரி, அவர்கள் மீது வன்மம் கொண்டு பேசப்பட்டார்கள். அப்போதெல்லாம் ஏன் இல்லை? அப்பொழுதுதான் நான் இருக்கும்போது தான் அதிக கொலையே நடந்தது. அது உங்களுக்கு தெரியாது. கடலூர் மாவட்டத்தில், கடலூர் மாவட்டம் நடக்குது. அது 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 அதுதான் சொல்றேன். அதனால தான் நாம் வந்து அதை எதிர்க்கிறோம், அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன். நான் இப்போ வந்தது அந்த பதவி தேடுவதற்கு அல்ல, அந்த ஸ்டேஜெலாம் கடந்து போயிடுச்சு. ஒல்லி பாதுகாப்பு தான் பணியில் பங்கு. ஆமாம், ஆ, அந்த இயக்கத்திற்கும் அந்த தலைமைக்கும் அது சார்ந்த மக்கள் கூட்டத்துக்கும் எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை. இனிமேலுக்கு வாழ போகிறதுல எனக்கு முக்கியத்துவத்தை விட அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தான் சரியானது. அந்த அடிப்படையில் தான் அந்த இளம் தலைமுறை தொடர்ந்து வாழ வேண்டும், தொடர்ந்து செயல்பட வேண்டும், அவர்கள் நோக்கத்தை நிறைவேற்றி கொள்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும். அந்த வழிவகை செய்வதிலே ஒரு பணி தான் இன்றைக்கு அவர்களுக்கு பாதுகாப்பான பணி. அந்த பணிக்காக வந்திருக்கிறேன்.